Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வரலாற்றில் முதன்முறையாக ரோபோட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இருக்கை ஒன்று புதிதாக இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஏ சண்முகசுந்தரம் அவர்களின் பெயரால் நிறுவப்பட்டிருக்கிற இந்த இருக்கைக்கு பேராசிரியராக நியமிக்கப்படுபவர் இங்கிலாந்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் அருள் இம்மானுவேல் அவர்கள். மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த இருக்கையின் பயன்பாடு என்பது எதிர்காலத்தில் மருத்துவ கல்வியில் ஒரு புது மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்கின்ற வகையில் இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த இருக்கை அமைய பெற்றிருக்கிறது. அதை மேதகு ஆளுநர் அவர்களும் அதேபோல் இணைவேந்தர் என்கின்ற வகையில் நானும் துணைவேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் சுதா சேஷயன் அவர்களும் பெருமதிப்பிற்குரிய செனட் உறுப்பினர் திரு கணபதி எம்எல்ஏ போன்றவர்களும் பங்கேற்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது. இல்லை, இப்போ எந்த கோரிக்கையும் இல்லை, தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக கோரிக்கைகள் ஏற்கனவே சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான அந்த இது மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த மாணவர்களுடைய சேர்க்கை நீட் தேர்வு அடிப்படையில் இருக்குமா என்று கேட்டிருந்தார்கள். நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இந்த பல்கலைக்கழகம் நடைமுறைக்கு வரும்போது எந்த தேர்வு முறை நடைமுறையில் இருக்கிறதோ அந்த தேர்வு முறை தான் இதற்கு சாத்தியமாகும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே விரைவில் அதை வந்து பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிப்பார் என்று கருதுகிறோம். அதாவது இந்த வாடகை தாய் என்பது விதிமுறைகளுக்குட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்று தான். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினைமுட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி 21 வயதை கடந்தவர்கள், 36 வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம். அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையிலும் இது சாத்தியமாகி இருக்கலாம் என்று தான் கருதப்படுகிறது. இல்லை, இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். 32 மருத்துவ கிடங்குகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. மருத்துவ கிடங்குகளில் வந்து ரெண்டு வகையான மருந்துகள் தான் ரொம்ப அவசியமானது. எமர்ஜென்சி மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸ். இந்த சிறப்பு மருந்துகள் ஒரு 300 மேற்பட்டவை. இந்த எமர்ஜென்சி மெடிசன் என்று சொல்லக்கூடியவை ஒரு 300 மேற்பட்டவை. இவையெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறது என்கின்ற அந்த தகவல் நம்முடைய இணையத்தில் முழுமையாக பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாது இந்த 32 மாவட்ட மருந்து கிடங்குகளிலும் எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கிறது என்கின்ற பட்டியல் அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டாக் ரிஜிஸ்டர். அது இல்லாமல் அந்த மருந்துகளும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது மாதிரி எங்கேயாவது சென்னையில் இருக்கிற தலைமை பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, மாவட்ட அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கூட எங்கேயாவது அது சம்பந்தமாக ஐயம் இருந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மருந்து கிடங்குக்கு நேராக போய் ஆய்வு செய்து கொள்ளலாம். நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டோர் இன்சார்ஜுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்குறோம். யார் வந்து கேட்டாலும் உங்கள் ஸ்டாக் ரிஜிஸ்டர் காட்டுங்க, ஸ்டாக்கை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வழி பண்ணுங்கன்னு. இது மட்டும் இல்லை, வேறு அரசியல் தலைவர்களுக்கும் கூட இதில் ஐயம் இருந்தால் அவங்களும் கூட பரிசீலித்துக்கலான்னு சொல்கிறோம். இது வந்து திறந்த இந்த அரசை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இதில் வந்து எந்த விதமான வெளிப்படைத்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு, இல்லை எந்த இதுவும் இல்லை. அப்படியே எங்கேயாவது ரொம்ப அதாவது அந்த மருந்து கிடங்கிலிருந்து மருத்துவமனைக்கு வாங்கி வருவதற்கு அந்த பிஎம்ஓ டிடி இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் வாங்கின்னு வரதில் 1-2 நாட்கள் காலதாமதம் அந்த மாதிரி நேர்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும். டிடி போய் அந்த வேர்ஹவுஸ்லேருந்து மருந்தை வாங்கிட்டு வரணும். அவங்க லீவ் போட்டிருந்தாலோ இல்லை 4 வராமல் இருந்தாலோ வாங்கிட்டு வராமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சிக்கல் தான் இருக்கும். இதுக்காக நாளைக்கு காலையில் 11 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, ஏன்னா இந்த செய்தி தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருப்பதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் நாளை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற கூட்டரங்கில்
தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டிடி ஜேடி அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் கூட்டம் ஒன்று நடத்தவிருக்கிறோம். இதில் எல்லா 7-8 ஐஏஎஸ் அலுவலர்கள் துறையை சார்ந்தவர்கள் இந்த டிடி ஜேடி டீன் இவங்க எல்லாமே வராங்க. இது மட்டும் இல்லை, இந்த மருந்து பிரச்சனை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிரச்சனைகளும் இந்த பருவ காலம் இந்த வடகிழக்கு பருவமழை வருகிற காரணத்தினால் இது தொடர்ச்சியாக நடத்த வேண்டிய அந்த விழிப்புணர்வு முகாம்கள் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தை போட்டிருக்கிறோம். இது நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிச்சுருக்கிறோம். இப்போ நான் தெரிவிக்கிறது அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் 104 என்கின்ற எண்ணில் ஒரு தொடர்பு கொண்டால் அதுக்குன்னு ஒரு HR போட்டிருக்கிறோம். எங்கேயாவது மருந்து தட்டுப்பாடு என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இப்போ நிறைய வதந்திகளை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, வதந்தி பரவுறது எந்த வேகத்தில் பரவும்னு. அதுவும் இப்போது சமூக வலைதளங்கள் இருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மனநல மருத்துவமனையில் ருத்ரன் என்கின்ற இயக்குனர் எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எடுக்க போய் அந்த மருத்துவமனை வளாகம் சீர்கெட்டு கிடப்பதாக செய்தியை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். அது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், இப்போ 3 நாளுக்கு முன்னாடியும் பார்க்குறேன். 3 நாளுக்கு முன்னாடி எழுத்தாளர் இந்துமதி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இது ஒரு பழைய செய்தி, 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்தின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியா தம்பி எனக்கு நேற்றுதான் வந்தது அதனால் உனக்கு அனுப்புனன்றாங்க. இது மாதிரி வந்த செய்தி ஏற்கனவே கற்பனையாக இருந்த செய்தி எல்லாமே திரும்ப திரும்ப வருது. தயவு செஞ்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. அது நான் சொன்னேன், 21 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அந்த சினை முட்டை தானம் செய்யணும், திருமணம் ஆகியிருக்கணும், கணவரோட ஒப்புதல் பெறப்பட்டிருக்கணும். அது இதெல்லாம் தான் அந்த விதிமுறைகள். என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் அப்படின்ட்டு 90 மேற்பட்ட இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களுக்கெல்லாமே இந்த விதிமுறைகளை முறையாக புத்தகங்களாகவே அச்சிட்டு அவர்களுக்கு தந்திருக்கிறது டிஎம்எஸ் நிர்வாகம்.